இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் பள்ளி ஒன்றில் மாணவரிடம் அத்துமீறிய பெண் ஆசிரியை ஒருவர் அவரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய பகிர் சம்பவம் அரங்கேறியுள்ளது பொதுவாக தாய் தந்தைக்கு பிறகு குருவைத்தான் சொல்வார்கள் எந்தவொரு மாணவரையும் நல்வழிப்படுத்தி திருத்துவது என்றால் அது ஆசிரியர்கள்தான் ஒவ்வொரு இளைய சமூகத்தினரின் எதிர்காலமும் ஆசிரியர்களை நம்பியே இருக்கிறது இதற்கு நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும் தவறான திசையில் செல்லும் மாணவர்களை கூட திருத்தி நல்வழிப்படுத்தி பெரிய சாதனையாளர்களாக மாற்றிய பல சம்பவங்களை நம்மால் உதாரணமாக சொல்ல முடியும் ஆனால் அனைத்து ஆசிரியர்களும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது மாணவர்களின் எதிர்காலத்தையே பாலாக்கிய சில மோசமான ஆசிரியர்களும் இங்கே இருக்கவே செய்கிறார்கள் அப்படி ஒரு சாக்கான சம்பவம் தான் அமெரிக்காவில் அரங்கேறியிருக்கிறது எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவருடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி நடுநிலை பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்த பெண் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது முப்பத்தி ஒரு வயதான மெலிசா மேரி என்கின்ற பெண் கர்டிஸ் மான் என்கின்ற நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவம் நடந்தபோது அந்த ஆசிரியைக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகியிருந்தது மறுபுறம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு வெறும் பதினாலு வயது மட்டுமே ஆகியிருந்தது அப்போது அந்த மாணவர் எட்டாம் வகுப்பு படித்துள்ளார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட அந்த நபர் புகார் அளித்த நிலைமையில் கடந்த மாதம் போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் இது குறித்து போலீசார் மேலும் கூறுகையில் அந்த நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த நபர் சிறுவனாக இருந்தபோது இந்த பாலியல் அத்துமீறல் தொடங்கியுள்ளது அந்த சிறுவனிடம் இவர் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக அத்துமீறியுள்ளார் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜனவரி மற்றும் மே மாதம் வரை இந்த சம்பவங்கள் நடந்துள்ளன அந்த பெண் தன்னுடைய கார் தொடங்கி பல இடங்களில் வைத்து அந்த மாணவரிடம் அத்துமீறியிருக்கிறார் அப்போது எட்டாம் வகுப்பில் படித்த அந்த மாணவருக்கு மது மற்றும் போதைப் பொருட்களை கொடுத்துள்ளார் இதை கொடுத்து அந்த மாணவனை மயக்கி அந்த பெண் ஆசிரியர் அந்த மாணவருடன் உடலுறவில் ஈடுபட்டுள்ளார் இருபது தடவைக்கும் மேலாக அந்த பையனிடம் இவர் அத்துமீறியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி அந்த பெண்ணுக்கு எதிராக கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அவர் மீது பாலியல் அத்துமீறல் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பெண் தானாக வந்து சரணடைந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது மாணவர்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியரே இதுபோல நடந்தால் மாணவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று நெட்டிசன்கள் பலரும் கவலை அடைந்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பத்தில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்